வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போறது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல வாழைப்பழமும் ரவையும் இருந்தா போதுங்க. இத சட்டுன்னு 10 நிமிஷத்துல செஞ்சு எடுத்துடலாம். இது சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவை பணியாரம் செய்யறதுக்கு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கசிஞ்ச பழமா இப்ப இதை உரிச்சு எடுத்துக்குவோம். தோல்நீக்கின வாழைப்பழத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் நல்லாவே உருகிடுச்சுங்க. இப்போ அது கூட கட் பண்ண வாழைப்பழத்தை சேர்த்து வதக்கிக்குவோம். இது 1-2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. நல்லா அழுத்தி விட்டு இப்படி வதக்கிக்கோங்க. பழம் நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் ரவையை சேர்த்துக்குவோம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதனாலும் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்குவோம். இதை வதக்கிறதுக்கு நெய் விட்டு தான் செய்யணும்னு இல்லைங்க, எண்ணெய் விட்டுனாலுமே செஞ்சுக்கலாம். இது கூடவே 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்குவோம். இது கூடவே 1/2 கப் பாலும் சேர்த்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பழத்தெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் பொடிச்ச வெள்ளத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த வெள்ளம் நல்லா உருகி ரவை பழத்தோட நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்துக்குவோம். உங்ககிட்ட வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து கூட இதை செய்யலாம். அதுவுமே நல்லதாக இருக்கும். நான் அதை விட வெள்ளம் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சர்க்கரையோட பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க. கடைசியாக இது கூட 1 பிஞ்சு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இது இப்போ சூடு ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா சூடு ஆறிட்டுங்க. இப்போ இந்த இதை ஃபுல்லாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்குவோம். கையில் லைட்டாக எண்ணெய் அல்லது நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா உருண்டையுமே உருட்டியாச்சு. இதை இப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ பணியாரக்கல்ல போட்டு எடுத்துக்குவோம். கல் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லாவே உருகிடுச்சுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய்னாலுமே விட்டு செஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா டைரக்டாக 1 பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதுலேயுமே பொறிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுக்குவோம். சுற்றி சுற்றிலும் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம். 4 பக்கமே நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மாவு ஊற்றும்போது என்றைக்குமே நடுவில் உள்ள குழிக்கு மட்டும் லாஸ்ட்டில் விடுங்க, ஏன்னா அது குயிக்காக வேகக்கூடியது. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா உருண்டையுமே போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இது ஈவினிங் டைம் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஒரு நேரம் செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப இதை செஞ்சு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.